இந்த கோவில்களை அழிச்சா தான் இந்த நாட்டில் வந்துட்டு மதமாற்றம் அதிகமாக பண்ண முடியும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத கிறிஸ்தவன் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கான். சமீப காலங்களில் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அதுவும் இந்த அறமே இல்லாத இந்த அறநிலையத்துறைன்னு பேர் வச்சுட்டு இருக்கக்கூடிய அறமற்ற துறை பல கிறிஸ்தவர்களாலும் நக்சலைட்டுகளாலும் ஊடுருவப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ பாதிரியார் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கான், கிறிஸ்தவன் வந்து தான் நமக்கு எழுத படிக்க சொல்லி தந்தான்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கும் ஒரு கூட்டம் ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருக்குது. கேவலம், யோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதியா, உனக்கு கோயில் கட்டி கொடுத்தே எங்கள் வெள்ளக்காரன் தாயான்னு சொல்லுவான் கிறிஸ்தவ பாதிரின்னு சொல்லுவான். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. கோவில இடி மசூதி அப்படியே இருக்கட்டும், திட்டம் போட்டு குலதெய்வம் கோவில்கள் இடிக்கப்படுகிறது. பொதுவாக நம்மளாம் கோயிலுக்கு போனால் இப்போ தான் பக்தன்ஜி சொன்னார் கண்ணை மூடி சாமி கும்பிடுவோம்னு சொல்லிட்டுன்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் கோவில்னா என்ன, பக்தினா என்ன, கோயிலுக்குள்ளே போகணும், அங்கே ஐயர் ஒருத்தர் மணி அடித்து தீபராதனை காட்டுவார் சாமிக்கு, வந்தோடனே விபூதி குங்குமம் வச்சுக்கணும், உண்டியில் காசு போடணும், வெளியில் வரணும், ஒட்டுமொத்த பக்தி முடிஞ்சு போச்சு, அவ்வளவு தான் கோவில் நம்மளுக்கு. ஆனால் கோவில் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளம். ஒரு பாரம்பரியத்தினுடைய அடையாளம். பாரம்பரியம்னா என்ன? ஒரு சமுதாயத்தினுடைய மொழி, பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள், இலக்கியங்கள், கலை, இசை, இது எல்லாமே ஒரு சமுதாயத்தினுடைய பாரம்பரியம். அப்படி நம்மளுடைய இத்தனை அம்சங்களையும் அடக்கி இருக்கக்கூடிய ஒற்றை அடையாளமாக நமக்கு இருக்கக்கூடியது கோவில்கள். இந்த கோவில்கள் நெற்களஞ்சியங்களாக செயல்பட்டன. இந்த கோவில்கள் விஞ்ஞானத்தின் ஊற்றுகளாக செயல்பட்டன. இந்த கோவில்கள் போர்க்காலத்தில் கோட்டைகளாக பயன்படுத்தப்பட்டன. இந்த கோவில்கள் மருத்துவ சிகிச்சை சாலைகளாக பயன்படுத்தப்பட்டன. இந்த கோவில்கள் இல்லாவிட்டால் இந்துக்களுக்கும் தமிழர்களுக்கும் வேறு எந்த பாரம்பரியமும் இல்லை. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, சமீபத்தில் வெளிவந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பில் ரெண்டு நீதிபதிகள் ஒரு வழக்கில் எழுதின தீர்ப்பினுடைய ஒரு பகுதி. கோவில்கள் அப்படிங்கிறது இவ்வளவு முக்கியமாக இருக்கும்போது நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. ஆனால் இந்த கோவில்களை அழிச்சா தான் இந்த நாட்டில் வந்துட்டு மதமாற்றம் அதிகமாக பண்ண முடியும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத கிறிஸ்தவன் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கான். அவனுக்கு தெரியுது சமீப காலங்களில் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அதுவும் இந்த அறமே இல்லாத இந்த அறநிலையத்துறைன்னு பேர் வச்சுட்டு இருக்கக்கூடிய அறமற்ற துறை பல கிறிஸ்தவர்களாலும் நக்சலைட்டுகளாலும் ஊடுருவப்பட்டுள்ளது. நம்ம கோவில்கள்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்ங்க? ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு தடவை கும்பகோணம் மன்னார்குடி போயிருந்தேன், ராஜகோபாலசாமி கோவில் போன சாமி கும்பிட்டு அப்படியே பிரகாரம் சுற்றிட்டு வந்தேன். பின்னாடி இருந்து ஒருத்தர் கேட்டார், என்னையா சாமி கும்பிட்டியா? ஒரு மூத்த வழக்கறிஞர், இப்போ அவர் கிட்டத்தட்ட 80 வயசு கடந்தாச்சு. என்னையா சாமி கும்பிட்டியா? ஆ கும்பிட்டேன் சார். அப்புறம் இந்த கோயிலில் என்னையா விசேஷம் சார்? ஒன்றும் இல்லை சார். யோ ஏதாவது விசேஷம் இருக்கணும் இல்லையா சார்? கோவில் நல்லா பெருசாக இருக்குது சார். அப்புறம் வேற என்னயா விசேஷம்? ஒன்றும் தெரியலையே. கூரையை பாரியா? அப்படியே கூரையை பார்த்தேன். என்ன தெரியுது சார்? கூரை தான் சார் தெரியுதுன்னு ஓங்கி ஒன்று போட்டார் தலை மேலே. நல்லா பாரியா அப்படின்னார். கூரையில் என்னங்க தெரியுது? கோவில் கூரையில் கூரை தானே தெரியும்.
ஆனால் அவர் சொன்ன விஷயம் எங்கிட்ட கேட்டார், இந்த பிரகாரத்தின் நீளம் எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். இந்த பிரகாரத்தினுடைய அகலம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 200 மீட்டராவது இருக்கும். இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் கூரையப்பார், எங்கேயாவது ஒட்டு இருக்கான்னு பார். கருங்கல்ல பண்ணியிருக்காங்க, ஒரு ஒட்டு கிடையாது. தஞ்சாவூரில் சுத்து வட்டாரத்தில் 100 கிலோமீட்டர்களுக்கு மலைகள் கிடையாது. இந்த கோவிலை கட்டி 1500 வருஷம் ஆச்சு. 1500 வருஷத்துக்கு முன்னாடி வெடிமருந்து கிடையாது, சாலைகள் கிடையாது, லாரி ட்ரக்கு வாகனங்கள் கிடையாது, உடச்சி எடுக்க பொக்லைன் கிடையாது. எப்படி அந்த மலையை வெட்டியிருப்பான், எப்படி அதை எடுத்துகிட்டு வந்தான், எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணான், எப்படி அதை தூக்கி ஒத்த ஒட்டு இல்லாமல் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒத்த கல்லை ஒன்றா வச்சான், தாங்கி நிற்கிறது எண்ணி 15-20 தூண், எப்படி இந்த 20 தூண் அவ்வளோ பெரிய கல்லை தாங்கி நிற்கிது 2500 வருஷமா? யோசிச்சு பார்த்தியா இல்லை சார்? இதைத்தாய வெள்ளக்காரன் வந்து உத்து உத்து பார்த்துட்டு போகிறான், இன்றைக்கு வரைக்கும் அவனுக்கு விளங்க மாட்டேங்குதுன்னார். இன்றைக்கி அவன் சொல்லிகிட்டு இருக்கான், கிறிஸ்தவ பாதிரியார் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கான், கிறிஸ்தவன் வந்து தான் நமக்கு எழுத படிக்க சொல்லித்தந்தான்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கும் ஒரு கூட்டம் ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருக்குது. கேவலம் அவன் கூட்டிலையும் மரத்தில் எழுதலை கட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே வேதாந்தம் பேசிகிட்டு இருந்தவங்க நம்ம, எண்ணற்ற சித்தர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் நிறைஞ்ச பூமி இது. இந்த கோவில்களை குறி வச்சு அழிக்கிறாங்க. நேரம் கம்மியாக இருக்கலாம், ரொம்ப நேரம் பேச முடியாது, ஆனால் சுருக்கமாக சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் 1500 வருஷம் 2000 வருஷம் பழமையான கோயில்களை புனரமைப்பு அப்படிங்கிற பேரில் கொத்தி விட்டு, சிலைகளை கொத்தி, சிற்பங்களை கொத்தி, அந்த தூண்களை கொத்தி, சிமெண்ட்டை பூசி பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா, அடுத்த தலைமுறை வரும்போது நமக்கெல்லாம் கோவில் கட்டி கொடுத்ததே வெள்ளக்காரன், என்ன அது இருக்குது பெயிண்ட்டும் சிமெண்ட்டும் தானே? யோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதியா, உனக்கு கோவில் கட்டி கொடுத்ததே எங்கள் வெள்ளக்காரன் தாயான்னு சொல்லுவான், கிறிஸ்தவ பாதிரின்னு சொல்லுவான். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இந்த இந்து அறநிலையத்துறை அறம் கெட்ட துறை முழுக்க முழுக்க உடன்பாடு. நான் முதல்லையே சொன்ன மாதிரி பல நக்சலைட்டுகளும் கிறிஸ்தவர்களும் அந்த துறைக்குள்ளார் இன்றைக்கி தேதியில் இருக்காங்க. நம்ம கோயில்களை போனால் வாசலில் விட்டுட்டு போவோம் செருப்பை. ஷூக்காலோட அதிகாரிகள் கோயில் கற்பக்கிரகம் வரைக்கும் போகிறாங்க, பார்த்துருக்கேன். நம்ம கோயிலுக்கு போனால் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், கோவிலுக்குள்ளார் ஆஃபீஸ் வச்சு ஆஃபீஸில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றானுங்க அதிகாரிகள். என்னைக்காவது எதாவது பார்த்துருக்கோமா, கேட்டிருக்கோமா? கோவிலோட புனிதத்தை அசிங்கப்படுத்துறியான்னு கேட்டிருக்கோமா? பல பேர் பார்த்துருப்போம், ஆனால் கேட்க தைரியம் இல்லை. அதே மாதிரி மதமாற்றத்துக்கு அவன் குறி வச்சிருக்கிறது பல குடும்பங்களின் பல இனங்களின் குல தெய்வ கோவில்கள். சமீபத்தில் நடந்த 3 உதாரணங்கள் மட்டும் சொல்கிறேங்க. உடுமலைப்பேட்டையில் கோயம்புத்தூர் பக்கத்தில் குறும்பர் இனத்துக்கான குலதெய்வம் கோவில் இருக்குது. அந்த கோயிலுக்கு 100 வருஷத்துக்கு மேலே வயசு. பக்கத்திலேயே காட்டு நாயக்கர் சமுதாயத்தினுடைய குலதெய்வம் கோயில் இருக்குது. ரெண்டும் SC ST, ஞாபகம் வச்சுங்க சமூக நீதி பேசக்கூடியவர்கள். ரெண்டுமே SC ST சமுதாயத்தை சேர்ந்தவங்களுடைய குலதெய்வம், 100 வருஷத்துக்கு மேலான கோவில்கள். ஆக்கிரமிப்பு இருக்குன்னு இருக்குன்னு சொல்ல அடிக்க வந்துட்டாங்க, கோயில் இடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி. அதில் மற்ற அதிகாரிகள் கொஞ்சம் விட்டால் கூட அந்த RDO ஒரு அம்மா கிறிஸ்தவ பொம்பளை இடிச்சே ஆகணும்னு நிற்குது. அன்னைக்கு இடிக்காமல் போயிட்டு. ஆனால் இதில் ஒரு விஷயம் பேசணும், நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா, வக்கீலையும் டாக்டரையும் தனிப்பட்ட முறையில் போய் பாருங்கள், தொழில் ரீதியாக போய் பார்க்காதீங்க, உங்களுக்கு நல்லதில்லை குடும்பத்துக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவேண்ணா. ஆனால் இந்த இதில் பொறுத்த வரைக்கும் 60 வருஷத்துக்கு முன்னாடி வழக்கு போட்டிருக்காங்க அந்த கோயில் பிரச்சனை. என்ன எப்பவும் போல் பாத பிரச்சனை, யார் பூசாரிங்கிறதுக்கு பிரச்சனை, வழக்கு போட்டு தீர்ப்பு. அப்போ அதை நம்ம நீதிமன்றத்தில் அதை காட்டி பாருங்கள், இந்த தீர்ப்பு வந்து 65 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தீர்ப்புலேயே வந்து இந்த கோயிலுக்கு 60 வயசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 100 வருஷத்துக்கு மேலான கோயில் நீதிமன்றத்தில் சொன்னதுக்கப்புறம் நீதிபதிகள் இந்த கோயிலை இடிக்காதேன்னு உத்தரவு போட்டாங்க. அதே மாதிரி வேலூர் பஸ் ஸ்டாண்டுங்க, வண்ணார் சமுதாயத்தினுடைய குலதெய்வம் கோவில்,
கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலாச்சுன்னு ரெக்கார்ட்ஸ் இருக்காங்க. வேலூரில் நீ பஸ் ஸ்டாண்டு கட்டி யாரும் வேண்டான்னு சொல்லலை. அந்த பஸ் ஸ்டாண்டு கோவிலை ஒட்டியே தான் வரணுமா? அந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் திரும்புகிற இடம் கோவிலை ஒட்டியே தான் வரணுமா? இப்போ என்ன சொல்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கோவில் இருக்குது. நல்ல வேலையாக அது புத்திசாலித்தனமான ஒரு நீதிபதிகிட்ட வந்தது. அவங்க கேட்டாங்க, முதல்ல கோவில் வந்ததா பஸ் ஸ்டாண்டு வந்ததா? கோவில் வந்தது. நீ பஸ் ஸ்டாண்டு கொண்டு போய் கோவில் பக்கத்தில் கட்டியிருக்கிற. இத்தனைக்கு நம்ம 10 வருஷமாக மனு கொடுத்துட்ருக்கோம் இந்து முன்னணியிலிருந்து. கோவில் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு வந்தால் பிரச்சனையாகும், பஸ் ஸ்டாண்டு வந்தால் பிரச்சனையாகும்னு திட்டம் போட்டு அந்த பஸ் ஸ்டாண்டை கோவில் பக்கத்தில் கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. இப்போ ஃபோட்டோ காமிக்கிறாங்க, பஸ் திரும்பினா கோவில் இடைஞ்சலாக இருக்கு. இதில் இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு மசூதி கட்டியிருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடி. அந்த மசூதிக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. கோவிலை இடி, மசூதி அப்படியே இருக்கட்டும். திட்டம் போட்டு குலதெய்வம் கோவில்கள் இடிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட நம்ம கிட்ட திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இடிக்கப்பட்ட பழமையான கோவில்கள் 35 கணக்கு வந்த வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில். இன்னும் கணக்கு வராத பல கோவில்கள் இருக்குது, நம்மக்கிட்ட லிஸ்ட் இருக்குது. பல சர்ச்சுகளும் மசூதிகளும் சட்டத்துக்கு புறம்பாக ஆக்கிரமிப்பட்டு அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. சர்ச்சுக்கு வந்து புனரமைப்புக்கு பணம் கொடுக்குறாங்க, மசூதியில் கஞ்சிக்கு பணம் கொடுக்குறாங்க, இமாமுக்கு பணம் கொடுக்குறாங்க. இது ரெண்டும் ஒரு பைசா கூட அரசாங்கத்துக்கு கொடுக்கறதில்லை. ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் எடுக்கிற அரசாங்கம் ஐயருக்கு கொடுக்குற பணம் சம்பளம் 300 ரூபா 500 ரூபா மாதம். தயவு செஞ்சு யாரும் கோயிலுக்கு போனால் உண்டியில் காசு போடாதீங்க. அது அதிகாரிகள் ஏசி காரில் போகிறதுக்கு தான் பயன்படும், கோவிலுக்கு இல்லை. அந்த ஐயரோட தட்டில் போடுங்க, அந்த குடும்பம் சாப்பிடும். அதனால் கோவில்கள் மீது தயவு செய்து கவனம் வைக்கவும். கோவில்கள் இல்லைன்னா நம்ம பண்பாடு இல்லை, பாரம்பரியம் இல்லை, கலாச்சாரம் இல்லை, நம்ம அடையாளம் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் அடிமைகளாக போயிடும். கிறிஸ்தவனுக்கும் துலுக்கனுக்கும் ஞாபகம் இருக்கட்டும். குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறத பழக்கமாக வச்சுக்குவோம். இதை பண்ணினால் மட்டுமே தான் நாமும் நம்மளுடைய சன்னதிகளும் நல்லா இருப்போம். கோபாலஜி சொல்லுவார், நான் இன்னைக்கு போயிருவையா, கொஞ்ச நாள் எனக்கு வயசாயிருச்சு, என்னுடைய பேரம் பேத்தி பொட்டோடும் பூவோடும் குங்குமத்தோடும் இருக்கணும், அதுக்கு தான் போராடுறேன்னு சொல்லுவார். நம்மளுடைய பேரனும் பேத்தியும் நம்ம குழந்தைங்க பொட்டோடும் பூவோடும் இந்துவாக வாழணும்னா தயவு செஞ்சு முழிச்சுக்குங்க, தயவு செஞ்சு சாலைக்கு வாங்க. பிரச்சனைன்னு வந்தான் போராடாமல் ஜெயிக்கவே மாட்டோம், ஜெயிக்கவே மாட்டோம். தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம், அகண்ட பாரதம் உருவாக்குவோம், அகண்ட இந்து ராஷ்டிரம் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.